ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் என்ன தான் தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸாக அள்ளி போட்டுக்கிட்டு இருந்தாலும் வியூஸே போகிறதில்லை. ஏன்டா வியூஸே போக மாட்டுது அப்படின்னு நினச்சா, இடையில போய் நல்லா செக் பண்ணி பார்த்தா பார்ட் டைம் ஜாப்ஸுக்கான வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸை விட பார்ட் டைம் ஜாப்ஸுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதுவும் நமக்கு இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பார்ட் டைம் ஜாப்ஸாக ஆகிட்டுருக்காங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெளிவாகவே புரிஞ்சிருச்சு. அதுவும் என்ன மாதிரி ஒரு ஜாப்னால், எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல், எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல், வேலையே செய்யாமல் எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி தெளிவாக சொல்லணும்னா, நோகாமல் நொங்குதிக்கிற வேலை இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட விருப்பத்தை நிறைவேற்றணுமா இல்லையா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நோகாமல் நொங்குதிக்க ஒரு வேலையை கொண்டு வந்திருக்கேன், சரிங்களா? அது என்ன வேலைன்னு உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஆமாங்க, இது ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை ஜாப்னால் சொல்லவே முடியாது, சரிங்களா? நம்ம யூடியூப்பில் இதில் எத்தனை விளம்பரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூடியூப்லேயும் மற்ற அப்ளிகேஷன்ஸு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம போஸ்ட் கூகுளில் போஸ்ட் பண்ணிட்டுருக்கும்போது, குரோம்லாம் போஸ்ட் பண்ணும்போது நமக்கு எத்தனை விளம்பரம் வந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கெலாம் நமக்கு என்ன காசாக கொடுத்துட்ருக்காங்க, அதுக்கெலாம் நம்ம என்ன தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியாக பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? அதுக்கு அது ஒரு ஒர்க்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லையா, அந்த மாதிரி தான் இது, இது ஒர்க்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ இது ஒரு நோகாமல் நொங்கு திங்கிற வேலை, நீங்கள் சும்மா உள்ளே போனால் காசு, சரிங்களா? அதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா கொடுக்காங்க. ஸோ அதுக்காக அந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோலாம் கிடையாதுங்க. மினிமம் 10 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் 1 நிமிட், சரிங்களா? மினிமம் 10 செகண்ட், மேக்ஸிமம் 1 நிமிட், சரிங்களா? இதுக்குள்ளே தான் அந்த வீடியோ இருக்கும். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 2 ரூபா கிடைக்கும். அதுவும் 20 வீடியோ பார்த்திங்கன்னா 200 ரூபா, 40 வீடியோ பார்த்திங்கன்னா 400 ரூபா. ஸோ இதில் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ருபீஸுக்கு மேலே வந்து இதில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு சும்மா இருக்கும்போது ஒரு வீடியோ டச் பண்ணி விடும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து வீடியோ வந்து முடிஞ்சது. ஏன்னா 30 செகண்ட் வீடியோ தானே. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ருபீஸுக்கு மேலே வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான சான்ஸ், சரிங்களா? ஸோ இந்த ஜாப் என்ன, இது எங்கேருந்து கொடுக்குறாங்க, ஸோ அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி வந்து ஃபுல் மணி எயின் பண்ணுறதுன்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அந்த 1 மந்த் கம்ப்ளீட் ஆக போகிறத செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸில் லக்கி பர்சனை ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவருக்கு நம்ம சேனல் சார்பாக ஒரு லக்கி கிஃப்ட்டை ப்ரெசன்ட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ அது என்ன கிஃப்ட்டு, அந்த செலிப்ரேஷனுக்கான டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த லக்கி பர்சனை எப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்ல போகும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த லக்கி பர்சனுக்கான எலிஜிபிலிட்டிஸை மட்டும் சொல்ல போகும். ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ அவர் ஃபஸ்ட் நம்ம சேனலோட உண்மையான சப்ஸ்கிரைபர் ஆகணும். நெக்ஸ்ட்டு அவர் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கணும், அதுவும் உண்மையாக கமெண்ட் பண்ணியிருக்கணும், சரிங்களா? நம்ம அந்த சேனலில் எப்படி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றத அவர் உண்மையாக கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 3 தான் பார்த்திங்கன்னா அந்த லக்கி பர்சனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ அந்த லக்கி பர்சன் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாமே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கிட்டு கீழே கமெண்டில் உங்களோட கமெண்டை பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த காம்படிஷன் பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது என்றைக்கு முடியுது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த செலிப்ரேஷனுக்கான டேட் என்னன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தயாராகுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கான லக்கி கிஃப்ட்டு என்ன, அது என்றைக்கு வரப்போகுதுன்ற எல்லா டீட்டெயிலும் பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்ல போகும். ஸோ அந்த லக்கி பர்சன் நீங்களாக கூட இருக்கலாம், இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. ஸோ மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுதான் இந்த லக்கி பர்சனுக்கான எலிஜிபிலிட்டி. ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவை பார்த்து ஏர்ன் பண்ண போக ஜாப்போட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ வந்து இதோட லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த பேஜுக்குள்ளே வந்துடலாம். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஜாப் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் மேலே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மேலே இதோ இந்த லாகின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து ஆன் பண்ணும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லாகின் அப்படின்ற ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் உங்களுக்காக வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் மறுபடியும் லாகின் கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
அந்த யூனிக்காக யூசர் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ஜாப்பில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணாதான் இருக்கணும். ஸோ அதையும் பார்த்துங்க, நீங்கள் புதுசில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த இமெயில் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து மெயில் லாகின் பண்ணலாம். ஸோ வந்து இதில் உங்களோட புது மெயில் ஐடியை போட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் கொடுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 8 கேரக்டர்ஸில் இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸில் இருக்கணும். ஸோ இன்க்ளூடிங் வந்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள்ஸாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்வேர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ வந்து நான் வந்து அந்த டேட்டா வந்து என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இப்படி ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் பண்ணிவிட்டு கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்ற டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கப்போ நீங்கள் என்னென்ன செய்யணுன்றது நான் ஓனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஐஎம் ஏ யூசர், ஐஎம் ஏ அட்வர்டைசர்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போங்க. அட்வர்டைஸர்னா நீங்கள் வந்து ஆட் போட போதாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் காசு பே பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் வந்து தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆட் போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஆடை போஸ்ட் பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்து எயின் பண்ண தான் வந்திருக்கீங்க அப்படின்னா ஐஎம் ஏ யூசர் அப்படின்ற செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அப்படிங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க ஃபஸ்ட் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு வாங்கினா கேட்டுருங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஜாப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டாக வாங்கினா நீங்கள் வந்து இந்த கீழே ரெண்டாவது ஆப்ஷனை வந்து நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2000 EXP வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்டாக கிடைக்கும். ஸோ அதை வந்து ஓகே தேங்க்யூ கொடுத்துங்க. தேங்க்யூ கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துங்க. ஸோ ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு ஐடி க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெடி ஆகிங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த 2 EXP பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 7 அப்படின்ற இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களோட எயின் பண்ணிக்க அது வந்து இதில் தான் காட்டும். சரிங்களா, நீங்கள் எவ்வளோ எயின் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து இதில் தான் காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை டச் பண்ணி வித்ட்ராவல் ஃபண்ட்ஸ் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா வகுவகும். சரிங்களா, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா. சரிங்களா, 3 ரூபா நீங்கள் இருந்தாலே இந்தியன் கரன்சி படி நீங்கள் வந்து 3 ரூபா, சரி அதாவது 3 ரூபா உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். நீங்கள் வந்து 3 ரூபா எயின் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணிக்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜியோவில் தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் 3 ரூபா எப்போ எயின் பண்ணிங்களோ அப்போ இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகி உள்ளே போகும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில் தான் வந்து நீங்கள் அப்போ தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் பண்ணலாம். ஸோ இல்லாட்டி இதுக்கு தனியாக மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன்ஸும் நீங்கள் வந்து தாராளமாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் மொபைல் அப்ளிகேஷனாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வீடியோ வந்து போஸ்ட் பார்க்க நீங்கள் பார்க்கலாமா, ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஆட்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். யூடியூப்ல கொடுப்பாங்க அந்த ஆட் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பெனி ஆட் விளம்பரம் பார்த்திங்கன்னா கம்பெனி விளம்பரத்தை நீங்கள் பார்க்கணும். பட் பார்க்கறதா இருந்தால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து பிசியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்டென் பண்ணாதான் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை வந்து ஆட் பண்ணி ஆட் டு டெஸ்க்டாப் அப்படின்ற வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் டு செலக்ட் என்ன செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ கன்ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஆட் டு டெஸ்க்டாப் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து டெஸ்க்டாப்பாக ஆட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி ஆட்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது மூலமாக நிறைய எயின் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சேகமாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து பிசியில் சேகங்க. ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறதா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்டெப் கிடையாது. நீங்கள் மறுபடியும் பேக் அடிச்சு நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்துருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா அது டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டவுன்லோட் ஃபைலை கூட்டு போய் டவுன்லோட் கேட்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணலை. சரிங்களா, அந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ நான் வந்து காட்டுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இந்தா இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் வந்து எயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து வேக அக்கௌண்ட் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நான் இப்போ க்ரியேட் பண்ண அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிடுறேன். ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து வீடியோ பார்த்து எவ்வளோ எயின் பண்ணியிருக்கேன்னா ஸோ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன்டேஜ் இது வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 5% இருக்கும். சரிங்களா, இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது
நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ வந்து இந்த இஎக்ஸ்பி சிக்னல் முதல்ல நீங்கள் 2000 இஎக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். ஸோ வந்து நான் வந்து அதுக்கப்புறம் 1373 இஎக்ஸ்பி வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ பார்த்து வந்து எயின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஎக்ஸ்பியை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது முடியும். இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டான ஒரு இது ஓப்பன் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்களா, அதாவது ஒரு நிமிஷம் நான் கூகுள் குரோமில் காட்டுறேன். ஸோ இந்த கூகுள் குரோமில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, லோட் ஆகிட்டுருக்கு. ஆ ஓகே, இந்த இந்த வீடியோ பார்க்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எவ்வளோ எயின் பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்கு, 36.75 இதுதான் கொடுத்துருக்கு சரிங்களா. அதாவது 0.00003675 இந்த அமௌண்ட் தான். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து உங்கள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபா எயின் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பார்க்க பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எயின்ஸ் வந்து இது வந்து அப்படியே டபுள் டபுளாக மாற ஆரம்பிக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து பார்த்தது சரிங்களா. நான் வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து மாற்றும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற நீங்களும் லைட்டாக கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சு பார்த்துங்க. ஸோ நான் வந்து அந்த அப்ளிகேஷன் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே தான் காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடச்சி பார்த்திங்கன்னா 1 ருபீஸ் கிடச்சி பார்த்திங்களா. ஸோ அந்த தான். ஸோ இது கீழே வந்து நான் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருக்கேன், எவ்வளோ வந்து இதில் எயின் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த 1x இருக்கா, அதாவது நம்மளோட இன்கம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா மாறும் சரிங்களா. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜியோவில் இருக்கும். ஸோ வந்து இங்கே ஃபுல்லாக ஜியோவில் இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக இதோட ஸ்பீடு வந்து கூடி கூடி இதாகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து ஒரு டைமிங் இருக்கும் மோ டீட்டெயில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இன்னும் வந்து எயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி எனக்கு தெளிவாக தெரியல, இதை பற்றின தெளிவான ஆப்ஷன் வந்தோடனே நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 2 அதாவது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 டேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி 1 டேஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து எனக்கு வந்து 2 டேஸ் கட்டுது. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இதோட வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதை வீடியோ வந்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ணோம்னா, ஸோ வந்து பார்த்தீங்களா இந்த அப்ளிகேஷனில் ப்ளே பண்ணுறது பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகும். ஸோ வந்து லோட் ஆகி ஆடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஓட ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா 28 செகண்ட்ஸ் ஆட் ஓடிட்டுருக்கா. ஸோ ஆடு ஓடிட்டு இருந்தோடனே ஆடு ஓடி முடிய வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இடையில வந்து பார்த்திங்கன்னா ஆட் முடிய வரைக்கும் நீங்கள் இந்த பேஜில் எதுவுமே க்ளோஸ் பண்ண வேணால் அப்படியே விட்டுருங்க சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா சில ஆட்லாம் யூஸ் பண்ணிட்டு. ஸோ இந்த ஆட்லாம் நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அந்த அந்த ஜாப்பும் பண்ணலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் சம்மந்தப்பட்ட ஆட்ஸாக தான் ஆகும். ஸோ அந்த ஆட் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்ச்சா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ. ஸோ பார்த்திங்கன்னா 2 stickers ஃபார் காயின்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட பிக்சர் இதில் எதில் இருக்கோ அதை வந்து நீ செலக்ட் பண்ணும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒருவேளை நீங்கள் ரோபோட் அதாவது கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் மூலமாக வந்து சில வந்து அப்ளிகேஷன்ஸாக ரன் பண்ணலாம். ஸோ அந்த WWW யூஸ் பண்ணி வந்து அதில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதி சில ஒர்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுற மாதிரி செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை தவிர்க்கறதுக்காக அவங்க வந்து இதை கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி இதை பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா காயின்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட தான் இருக்குது. ஸோ அந்த காயின்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும். ஸோ வேறு எனக்கு புகையில் அப்படின்னா நீங்கள் வந்து ரீலோடு பார்த்திங்கன்னா அந்த ரீலோட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ரீலோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா UAnd அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் காட்டின அமௌண்ட் வந்து வந்துக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட ஆட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேக் கொடுத்துடலாம். பேக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது ஃபீட்பேக் இருக்கும், நீங்கள் வந்து லைக் கொடுத்துடலாம். ஸோ லைக் கொடுத்துட்டீங்கன்னா தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் ஆட் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் மவுஸ் வச்சனால ஆட்டோமேட்டிக்காக அதில் வைக்கவும் வந்து ப்ளே ஆகுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தா வந்துட்டீங்க அது ப்ளே ஆகும் சரிங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அது பார்த்திங்கன்னா அது வந்து போகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் கேட்கல. சில ஒரு சில வீடியோக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் கேட்கும், அதாவது யூடியூப் வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் கேட்கும், மற்றது வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் வந்து கேட்காது. ஸோ பார்த்திங்கன்னா நான் மவுஸ் வச்சு நான் கிளிக் பண்ணுற மாதிரி அது வந்து ஓப்பன் ஆகி உள்ள பேச்சு. ஸோ மவுஸ் வைக்கிறனால அது உள்ள போது அதை நீங்கள் கண்டுக்க வேணாம். நீங்கள் வந்து மவுஸ் மொபைலில் யூஸ் பண்ண போதில்லை. ஸோ வந்து குரோமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் அதுவுமே வச்சிருந்தனால ஓப்பன் ஆகும். ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் இந்த 10 செகண்ட்ஸ் வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சர் கேட்காது. 30 செகண்ட்ஸ் வீடியோ தான் பார்த்திங்கன்னா அந்த கேப்சர் வந்து அதிகமாக கேட்கும். ஸோ ஒரு சிலனே அது ஒரு சிலையாக பார்த்திங்கன்னா 1 மினிட் வீடியோ ஆகும் சரிங்களா. மேக்ஸிமம் 1 மினிட் வீடியோ ஆகும், அதுக்கு மேலே எந்த விதமான வீடியோஸும் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் வந்து ப்ளே பண்ணிவிட்டு காட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீலோட் பண்ணி பாருங்கள். ரீலோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ வந்து வந்துடும். ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு ஒரு சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து முடிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர் 3 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து ரீலோட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கான வீடியோ வந்து வரும் சரிங்களா. நீங்கள் வந்து மறுபடியும் வந்து வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ வரலேன்னு நீங்கள் இருக்கும் ஓகே பண்ணணும். ஸோ 2 ஹவர் 3 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ன செய்யறேன்னா கூகுள் குரோமில் இது எப்படி வீடியோ பார்க்குறது அப்படின்றது சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே ப்ரொசீஜர் தான். ஸோ
கூகுள் குரோம்லேயும் பார்த்தீங்கன்னா அதே வீடியோ இருக்கும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ பார்த்துக்கிங்களா, இப்போ வந்து நான் வந்து வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்த்து அது வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். ஸோ ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா அது லோட் ஆகிட்டு அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிக்கும். சரிங்களா, மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கும். இந்த செகண்ட்ஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணக்கூடாது. ஸோ அதாவது க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஸோ க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து மறுபடியும் முதல்ல தான் வந்து அந்த வீடியோ வந்து பார்க்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேப்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே என்ட்ரி பண்ணணும். தப்பாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த வீடியோ முதல் தான் பார்க்க மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த வீடியோ வந்து கேப்சாவில் வந்து கரெக்டாக கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்க. அதை காட்டு பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் வந்து கேப்சாவோட கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கேப்சா என்ட்ரி பண்ண சொல்லி நீங்கள் கீழே ஸ்கோல் பண்ணிட்டீங்கன்னா கேப்சா வைக்கும். ஸோ இதில் என்ன கட்டுறாங்க, ஸோ அதை பார்த்து ஸோ என்ன சொல்லிக்காங்க, வாட்டர் மேலே கேட்டுறாங்க. ஸோ வாட்டர் மேலே என்ன, தண்ணி பழம். ஸோ இங்கே வந்து தண்ணி பழம் அந்த பிக்சரில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது. ஸோ தண்ணி பழத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு வீடியோ. இஸ் வீடியோ ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அவ்வளோதான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வந்துடலாம். ஸோ இந்த இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்துடலாம். சரிங்களா, அவ்வளோதான். ஸோ வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் பார்த்துக்கப்பீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கான ஏனிங் லிஸ்ட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம அந்த மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஒன் எக்ஸ் இதெல்லாம் வந்து எங்கே பார்க்குறதுனா நீங்கள் வந்து இந்த உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு மை ப்ரொஃபைல் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்திங்களா, இதில் தான் அந்த எல்லாமே காட்டும். சரிங்களா, இதில் போய் நீங்கள் வந்து எத்தனை வீடியோ நம்ம வந்து இப்போ வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோக்கானது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்படி தான் இதில் வந்து எயின் பண்ணணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இதில் வந்து ஈஸியாக நம்ம வந்து எயின் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கான முக்கியமான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ வந்து நான் வந்து ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல மாதிரி, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் வந்து இன்னொரு மூலமாக நீங்கள் வந்து எயின் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த டீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிற மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களாலையும் எயின் பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் எப்படி எடுக்கிறதுனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ட்ரிங்க் அப்படின்னு காட்டிக்காங்க. பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா தெரியும் ரெஃபரல் லிங்க். இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை தெரியுதா, லிங்க் ஃபார் அட்வர்டைசர் அப்படின்னு இருக்கும், லிங்க் ஃப்ரம் ஃபார் ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து அட்வர்டைசர் கிடையாது, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ லிங்க் ஃபார் ஒர்க் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணி அவங்க வந்து இந்த லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி அவங்க ஐடி லாகின் பண்ணாங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ஆஃப் மணி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இங்கே காட்டும். சரிங்களா, டெய்லி இன்கம். ஸோ நீங்கள் உங்கள் லிங்க்கை யூஸ் பண்ணுற மூலம் எவ்வளோ இன்கம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டும். ஸோ வந்து அதே மாதிரி அப்ளிகேஷன் இந்த இதில் காட்டு பார்த்திங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் கட்டுதா நம்ம வந்து அது வந்து பழைய ஐடி அதனால் டூ டேஸ் கட்டுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புது ஐடினால த்ரீ டேஸ் கட்டுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் எக்ஸ் அதே இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து ப்ரௌசர்னால அப்படி காட்டுது. நீங்கள் வந்து மொபைலில் பார்க்கும்போது இங்கே கூட தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் 6% வந்து 5% 6 ஆகும். ஸோ வந்து எப்போ 2697 எக்ஸ்பி முடியுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியல. ஸோ வந்து நீங்கள் வந்து எயின் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் எல்லாம் எதாவது தொடர்ந்து காசு தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக முடிஞ்சாச்சு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸில் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் லிமிட் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதோ இந்த பைக் நான் கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ வந்து நான் இதில் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இல்லை. சரிங்களா, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த லிங்க் எடுக்க முடியாது. நீங்கள் கூகுள் ப்ரௌசர் மூலமாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து எடுக்க முடியும். ஸோ நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அதில் வந்து இந்த மூணு ஆப்ஷன் தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்லையும் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வித்ராவல் ஃபண்ட்ஸு வித்ராவல் ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வேறு டீட்டெயிலும் இல்லை. ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அந்த வீடியோ இது மட்டும் இருக்குது. ஸோ அந்த லிங்க் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. ஸோ வந்து இது நீங்கள் வந்து கூகுள் குரோம் மூலமாக மட்டும் தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஓவரால் டீட்டெயில் எல்லாமே முடிஞ்சு. ஸோ நீங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ நீங்கள் வீடியோ வந்து எப்படி போட்டிருக்கேன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.